வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டொமேட்டோ பப்பு, அதாவது டொமேட்டோ தால். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பண்ணிட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தின்ட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தோரம் பருப்பு ஒரு டம்ளர், கிட்டத்தட்ட 100 கிராம் பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுறோம் 1-2 தடவை. பருப்புங்க என்றைக்குமே நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணது இப்படி இருக்கும். இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டுலாம். நான் இங்கே 2 லிட்டர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய குக்கர் இருக்குன்னா ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அது பெரிய குக்கரில் வச்சுட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு தண்ணி 2 பெரிய டம்ளரில் நான் சேர்த்துக்கிறேன், கிட்டத்தட்ட 600 ml தண்ணி. நீங்கள் எந்த டம்ளரில் அளந்துங்களோ பருப்பு அதே டம்ளர் அளவில் 4 டம்ளர் தண்ணி தாராளமாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஒரு வெங்காயம் நறுக்கிந்து சேர்த்துப்போம். 4 தக்காளி நாலாக வெட்டிந்து சேர்த்துடலாம். அதே மாதிரி பச்சை மிளகா நறுக்கிந்து 2, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன் சேர்த்துப்போம். அதே மாதிரி பருப்பு மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் கொதி வந்துடுத்து. இப்போது இதை குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துப்போம். அப்போ தான் பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கும், தக்காளியும் குழஞ்சி போகாது. இப்போது 10 நிமிஷம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமுக்குள்ளே புளி எடுத்துக்கலாம். 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதுக்கு 100 ml தண்ணி விட்டு ஊற வச்சுப்போம். நம்ம இதுக்கு புளி விட்டு பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பவுடர் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு காஞ்ச மிளகா ஒரு 6 நான் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட நார்மல் நீட்டு மிளகாவோ குண்டு மிளகா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கலர் நல்லா கொடுக்கோன்றதுக்கோசரம் தான் நான் இதை சேர்த்துட்டுருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டு இதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் நார்மலாகவே ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், பட் அதோடு இது தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும், திக்னஸும் நல்லா கொடுக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இது. இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துண்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துண்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் அந்த தால் நல்லா ஸ்மெல்லாக கொடுக்கும் நம்மளுக்கு இது சேர்க்கும்போது. இப்போது அந்த புளி தண்ணியை கொதிக்க வச்சுருவோம். நம்ம இது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா நீங்கள் புளி தண்ணியை வந்துட்டு நீங்கள் குக்கரில் சேர்த்திங்கன்னா பருப்பு வேகாது. அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தாலும் நிறைய நாள் கொதிச்சதுன்னா பருப்பு டேஸ்ட்டு போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு புளி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுன்றேன். இப்போ பாருங்கள் பருப்பும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது அதை இதில் சேர்த்துட்டுலாம். நம்ம இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம். நம்ம இப்போ அந்த பொடி ஒரு 2 ஸ்பூனை சேர்த்துட்டுலாம். நம்ம இந்த பொடி மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் கூட்டுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கார்லிக் அதையும் சேர்த்துட்டுருவோம். நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம். நம்ம இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ml தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இது ஆற ஆற நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்க ஒரு கொதி வரட்டும். இது அதுக்குள்ளே இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம அதுக்கு நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நான். அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோதான். இது தாளிச்சிட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வேண்டியது தான். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டாப் கிளாஸாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் இது சூப்பர் காம்பினேஷனாகவே இருக்கும். இது பாருங்கள் இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அந்த நெய், அந்த தனியா, அந்த கொத்தமல்லி தழைகளை சேர்த்துண்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கன்சிஸ்டன்சி. அந்த தக்காளி, அந்த பூண்டு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் 2C உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.